வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம நேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து எண்ணற்ற தவறுகள் அப்படிங்கிறத செய்கிறான் செஞ்சு பிடிச்சிட்டு அவன் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சாமிகிட்ட மன்னிப்பு கேட்குறான் சாமியும் அவனை மன்னிச்சிருது இது எந்த வகையில் நியாயமாகும் சா அவன் செஞ்ச தவறுக்கு அவனுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணுமில்ல கொடுக்காமல் அவனுக்கு வந்து சும்மா அப்படி மன்னிப்புன்னு கொடுக்குறது எந்த வகையில் நியாயமாகும் இது இது உண்மைதானா அது எப்படி சாமி கொடுத்தா நியாயம் இல்லை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தப்பு இல்லை இல்லைங்களா சரி அப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் இறைவன் எப்படி மன்னிக்கிறார் அப்படிங்கிறதையும் எப்படி தண்டிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா சரி இந்த ரெண்டு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்மையிலுமே இப்போயும் சொல்லிடுறோம் உண்மையிலுமே தண்டனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது இறைவன்கிட்ட இருந்து அன்பு மட்டுமே உண்டு இறைவன்கிட்ட இருந்து மன்னிப்பும் கருணையும் கூடியவனே இறைவன் சரி இதில் நம்ம தெளிவாக இருந்துக்கோம் இந்த இடத்துல தண்டனைங்கிற பேச்சுக்கே இடம் எல்லளவும் இடம் கிடையாது ஸோ இதை வேணால் சில விஷ்டை நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தவறு செய் அத்தனை தவறுக்குமே ஒரு ஒரு உயிர் அப்படிங்கிறது சரி கம்ஃபர்டபுளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்கன்னே வச்சுக்கோமே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து தவறுக்கு தவறுகளுக்குமே தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே நொடிப்பொழுது கூட ஒரு மனிதனால் வாழ்வே வாழவே முடியாது அவ்வளவு தவறுகள் மனிதன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் அப்படிங்கிறது மனிதனோட இன்றியமையாத ஒரு விஷயமா போச்சு ரொம்ப சின்ன விஷயம் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுலேருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுது ஒரு மூச்சு பொழுது பேசும் பொழுதும் கூட எண்ணற்ற உயிர்கள் இறக்கதான் செய்யுது எல்லாமே தவறு தான் தவறுங்கிறது என்ன பிற உயிரை துன்பப்படுத்தக்கூடாது பிற உயிரை எந்த வகையிலையும் இம்சிக்கக்கூடாது இதெல்லாமே தானே இதெல்லாமே தவறு தானே அப்போது ஒரு மூச்சு விடுறதுலேருந்து பேசுகிற பேச்சிலிருந்து மனதாலோ சொல்லாலோ செயலாலோ ஏகப்பட்ட தவறுகள் தொடர்ந்து நித்த மனிதன் தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் இதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சா எப்படி இருக்கும் ஒரே நொடிப்பொழுது கூட நம்மளால இந்த இடத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ முடியாது போய் இறைவனுடைய கருணை எந்தளவுக்கு இருக்கு பாருங்க ஒரு சின்ன விஷயம் அதிலிருந்து பஞ்சமா பாதகங்கள் செய்த கூடியவனுக்கும் கூட கிட்ட இருந்து கருணை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது எப்போ அப்படின்னு கேட்டால் இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால் தவறை செய்யக்கூடியவன் அந்த தவறை தெரிய அந் தெரிஞ்சே செய்யட்டுமே தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறது விட்டுரும் தெரிஞ்சே செய்யட்டுமே செய்த பிறகு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து இருக்குது ஏதோ ஒரு சூழலில் அவனுக்கு திருந்துவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவன் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் கருணை பொருந்தியவனாக இருக்கிறான் அப்போது ஒரு மனிதன் ஒரு உயிர் அப்படிங்கிறது திருந்தி நல்லவனாக மாறுவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவனுக்கு வாழும் பொழுதே கொடுக்கப்படும் மகாபாரதம் எடுத்துக்கங்க கிருஷ்ணர் வந்து இங்கே அழிவு வந்துருண்டா வேணாண்டா தப்பு பண்ணுற தப்பு பண்ணுற தப்பு பண்ணுற சொல்லிட்டே தான் இருந்தார் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே தான் இருந்தார் அவர் உடனே எடுத்தோன்னு டப்புன்னு அந்த போரை தொடங்கி அழிக்கிறதுக்கெல்லாம் போகலை அப்போது எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுக்கப்படும் அந்த வாய்ப்புகளில் யார் ஒருவன் புத்திசாலியாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்து கொண்டு ஆத்மார்த்தமாக தன் தான் செய்த தவறை உணர்ந்து மனதார அந்த உள்ளம் உள்ளம் வருந்தி தான் திருந்துறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து திருந்துறதுக்கு முயல்கிறானோ இறைவன் கைகொண்டு அவனை தூக்கிக்கிறான் இவர்களுக்கே மன்னிப்பு அப்படிங்கிறது பூரணமாக கொடுக்கப்படுகிறது சரிங்க அப்போ அவன் செஞ்ச பாவமெல்லாம் கழிக்கப்பட்டுருமா அவன் செஞ்ச பாவமெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது இது வந்து நம்மகிட்ட இருக்க அவன் தண்டனை கொடுக்காமல் இது பண்ணுறது இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பழிவாங்கக்கூடிய அந்த ஒரு குணம் ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் ஏசு கிறிஸ்துவனுடைய கதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு தாசி பெண்ணை வந்து நிறைய பேர் துரத்திட்டு வருவாங்க ஜூலை மாது துரத்திட்டு வருவாங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி போய் அந்த பொண்ணு ஒளிஞ்சிக்கும் ஏன் ஒருத்தர் அவர் அவர் ஒன்றும் பண்ண மாட்டேன்படி பாப்பார் அவருக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு அந்த பொண்ணை ஆல்ரெடி அடித்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அது சா இவர் ஏசு கிறிஸ்து பின்னாடி போய் இது பண்ணிக்கும் அவர் ஒன்றும் பேச மாட்டார் பேசாமல் உட்காந்துட்டு அங்கே வந்தவங்களுடைய அந்த பாவத்தை அப்படியே மண்ணில் எழுத ஆரம்பிப்பார் அவ்வளோதான் ஒரு ஒருத்தன் முன்னாடி வந்தோன்னா அவனுடைய பாவத்தை அப்படியே எழுதிட்டே இருப்பார் எல்லாம் பேசாமல் போயிடுவாங்க அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி வாழ்வு உனக்கு வேண்டாம் உண்மையான இலை இறைநிலை அப்படிங்கிறது என்னென்னு போதிச்சு அந்த பெண்ணு அவருக்கு ஒரு சிஷையாவே சேர்ந்துக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து வரலாறுல படிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கு அந்த பெண் செய்த ஒரு தொழிலுக்குண்டான அது தவறு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு காரணத்திற்காக அவளுக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிறது கால சூழலின்பால் கிடைத்தது தானே கிடைச்சது ஆனால் அது தண்டனை அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடாது இறைவனுடைய பார்வையில் இந்த கழுகு பார்வைன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து பார்க்கும் பொழுது அந்த பெண் மாறி வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த பொண்ணு எங்கே வந்து சேர்ந்தா ஒரு புனிதமான ஒரு ஆத்மா கிட்ட வந்து சேர்ந்தா அத்தனை பேர் இருந்தாங்களே அத்தனை பேர்த்தனுடைய பாவத்தை அவர் எழுதி காமிச்சாரு அத்தனை பேர் என்ன பண்ணாங்க சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நல்லா வாழ்கிறதுக்குண்டான வழி சொல்லுங்க நான் சொன்னாங்க அவங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணா சாமி நான் திருந்தி வாழ்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க சாமி அப்படின்னா சாமியின்னு சொல்லிச்சு அந்த இடத்துல இருந்து அவர் திருந்திட்டா புரியுதுங்களா உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களை சுற்றி எத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த யூடியூப்லேயே தட்டுங்களேன் ஒரு ஞானியோ ஞானி இல்லையோங்க ஒரு இப்போ நானே சொல்லிகிட்ருக்குனே இது எல்லாமே நான் ஞானியா இல்லை நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டான் முற்றும் உணர்ந்துட்டான் தெய்வத்தை பார்த்துட்டுனா உணர்ந்துட்டுனா எதுவுமே இல்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா ஒரு சில நேரங்களில் இந்த சொல்லக்கூடிய சொல் இருக்கு பாருங்க என்னையும் மீறி ஒரு சில சொற்கள் அப்படிங்கிறது வரும் நான் பிளான் பண்ணியிருக்கவே மாட்டேன் இது என்னையும் மீறி ஒரு சொ சொல்ல வரும் இது நான் வந்து ஒரு மீடியம் மாதிரி தெய்வம் அப்படிங்கிறத என்னை யூஸ் பண்ணிக்கும் அப்போ நல்ல செய்திகள் சொல்லுவதற்கு ஒரு மீடியமாக நான் இந்த இடத்துல இருப்பேன் இது போல் நிறைய மக்கள் இந்த யூடியூபில் உண்டு நிறைய மக்கள் உங்களை சுற்றி பூராக உண்டு அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய செயல்கள் உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அது போக நூட்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதை நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் எதற்காக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய தவறிலிருந்து திருந்தி வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இறைவன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் திருந்தினவன் தப்பிச்சிட்டான் அருணகிரிநாதர் தான் எக்ஸாம்பிள் அவர் வந்து காம வேட்கையில் பயங்கரமாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் காமம் அப்படிங்கிறது இருந்தது அந்த ஒரு சூழல் வரும்போது அவங்க அக்கா கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த அக்கா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதில் அவர் மனம் நொந்து போய் தான் வந்து இப்படி ஒரு இழிந்த ஒரு நிலைக்கு ஆயிட்டமே அப்படின்னு சொல்லியும் தான் செய்த வந்து தவறை வந்து முழுமையாக அப்படி ஆத்மார்த்தமாக உணர்ந்து இதற்கு மேலே நான் வந்து இங்கே வாழக்கூடாது திருந்திட்டார் நல்லா புரிஞ்சுக்கேன் ஆத்மார்த்தமாக திருந்தார் இப்படி ஒரு இழிந்த ஒரு செயலை நான் செய்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் நான் திருந்திட்டேன் சாமி முருகன் நீ வந்து காப்பாற்று நீ நான் உங்கள்கிட்டயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கோயில் மேலே வந்து குதிக்க போகிறாரு சாமி வந்து காப்பாற்றிருக்கும் காப்பாற்றி தான் அவருக்கு அடுத்து நல்லபடியான ஒரு வாழ்வை வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வாசகம் சொல்லி கொடுக்கும் இல்லையா சொல்லற சும்மாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை சாமி கொடுத்துட்டு போகும் சரிங்களா அப்போ இந்த வாய்ப்பு அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கப்படுது அப்போ அருணிநாதருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலையா தன்னுடைய மனையாள் மூலமாக இருந்திருக்கும் தன்னுடைய அக்கா மூலமாக இருந்திருக்கும் தன்னுடைய ஊரார் மூலமாக இருந்திருக்கும் இது எல்லா வாய்ப்புகளையும் அவர் புறந்தள்ளனார் அதனால் வந்த ஒரு வினையும் அவர் வந்து அனுபவிச்சார் அப்புறம் தான் திருந்தினார் அப்படின்னு சொன்னால் அது அவர் வாங்கிட்டா அவருக்கு அவ்வளோ தான் இருந்து இத்தனைக்கும் நல்ல பழுத்து நல்ல அறிவான ஒரு பிள்ளை அது நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு வசதியான ஒரு இடத்துல நல்லா இருக்கக்கூடிய இருந்து இருந்தாலும் செய்த செயலுக்குண்டான வினை அப்படிங்கிறது அந்த இடத்துல அனுபவிச்சு தான் ஆகணும் இது யாராக இருந்தாலுங்க செய்த செயலுக்குண்டான வினையை அனுபவித்தே தீர வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே பிறப்பிலேயே நாம் திருந்தி வாழ்வதற்கு இறைவன் வாய்ப்பை அருளியே தீருவான் நல்லா இருக்கிற நிலைமையிலிருந்து துன்பப்படக்கூடிய நிலை வரைக்கும் எல்லா இடத்திலும் இறைவன் வாய்ப்பாக தந்தே தீர்வான் எப்படி திருந்தணும் ஆத்மார்த்தமாக திருந்தான் திருந்திடும் அப்படின்னு சொன்னால் இறைவன் அள்ளி அணைத்து தூக்கி கொள்வான் நம்மளை சரி பிறவையில் திருந்தலை செத்தே ஓயிட்டான் திருந்துடாமையே அப்போ அவன் என்ன பண்ணலாம் என சட்டியில் போட்டு வருதுகிட்டே இருக்கலாமா இல்லை க்ரில் பண்ணிடலாமா அப்படியே போட்டு இல்லையா அப்போ அப்படி ஒருத்தனை பண்ணிகிட்டே இருக்கன்னு சொன்னால் அவன் திருந்ததுக்கு எப்படி வாய்ப்பு தப்பு பண்ணிட்டாங்க அந்த சூழல் அவனுக்கு அப்படி அது ஒரு மோசமான ஒரு இடத்துல தான் அவன் பிறந்துட்டான் நல்ல பழக்கம் சொல்லித்தரக்கூடிய தாய் தந்தையரில் சுற்றுச்சூழலில் அவன் மோசமாகவே வளர்ந்துட்டான் என்ன பண்ணுறது அப்போது அந்த மாதிரி ஒரு பிறப்பு தான் அவனுக்கு கிடச்சிருக்கு அது மூலமாக ஏதோ ஒரு பொன்னி த தடம் மாதிரி போயிட்டான் அவனுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுக்க அவனுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அவன் தட புரண்டு போயிட்டான் பின்ன பண்ணலாம் அவனை போய் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கலாமா அது அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயமா அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவன் திருந்தறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க செய்த செயலுக்குண்டான வினையை யாரொருவரும் அனுபவித்தே தீர வேண்டும் இந்த செய்த செயலுக்குண்டான வினை அனுபவித்தே தீர வேண்டும்ங்கிறது தண்டனை கிடையாது நல்லது வந்தால் ஆஹா சூப்பருங்க நான் நல்லது பண்ணேன் புண்ணியம் மண்ணுக்கு வந்துடுச்சு அப்போ கஷ்டப்பட்டா நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு தண்டனை ஏன் அது தண்டனையாக ஏற்றுக்கிறோம் இப்போது புண்ணியம் பண்ணதுக்கு வரத ஏன் தண்டனைன்னு நம்ம சொல்கிறது இல்லை அதை மட்டும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறோமா தவறு செய்தது வந்து நமக்கு ஏதாவது ஒரு இதாக வரும் பொழுது அது வந்து நம்ம மகிழ்ச்சியை ஏற்றுக்க மாட்டோமா ரெண்டு செயலும் நம்ம செஞ்சது தானே அப்போது ஒரு நல்லது செய்யும் பொழுது வரக்கூடியது மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறது போல தெரிந்தோ தெரியாமலோ செய்ய செய் ஒரு செயல் செய்ததற்குண்டான வினை நம்மக்கிட்ட வரும்போது அதை நம்ம எப்படி ஏற்றுக்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பாக தான் அதை எடுத்துக்கணும் எதுக்கு நல்ல தடத்தில் போகிறதுக்குண்டான வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் அது தண்டனையாக பார்த்துட்டு இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு இப்படி புலம்புறதுனாலையோ இல்லை வாடி வதங்கி அப்படி சுருண்டு கிடப்பதினாலையும் ஒரு முன்னேற்றமும் வரவே வராது உங்களை யாருமே கை தூக்க முடியாது அது தெய்வமே ஆனாலும் சரி உங்களை கை தூக்க முடியாது ஏன் நீங்கள் கை நீட்டுனா தானே அதற்கு உங்களுக்கு முதல்ல தோணணும் இல்லை அப்போது நம்மளுடைய வாழ்வில் ஒரு இறக்கம் அப்படிங்கிறது தண்டனை கிடையாது நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் படிப்பவங்க துன்பம்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே அனுபவங்கள் தான் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய மறு வாய்ப்பு தானே தவிர துன்பம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இறைவன் ஒரு காலம் யாரையும் தண்டிப்பதில்லை இறைவன் மறு வாய்ப்பை மட்டுமே தருகிறான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்குண்டான அனுபவத்தை மட்டுமே தருகிறானே அன்றி இறைவன் ஒரு காலத்திலும் யாரையும் தண்டிப்பதே கிடையாது இவனுக்கு நல்ல இவனுக்கு ஒரு ரெண்டு கிலோ நல்லதை போடுப்பா இவன் எனக்கு பிடிக்கல மூஞ்சியே சரியில்லை இவனுக்கு ஒரு ரெண்டு கிலோ பாவத்தை போட்டு தூக்கி போட்டு அவன் போய் சிக்கி சீரழி இறைவன் ஒரு காலத்து நம்ம அப்படி பண்ணுறதே இப்படி ஏற்ற இறக்கும நடந்துட்டான் அவரை சாமினே சொல்ல மாட்டோம் ஏன் அந்த சாமின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கு இல்லைன்னே தெரிய மாட்டேங்குது இப்படி எப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம நின்று சாமியை சாமியே கபாத் ஏன் அதை பண்ணுறோம் அவன் நடுநிலையானவன் அவன் யாருக்கும் இசைந்து கொடுக்காதவன் நடுநிலையானவன் இந்த ஒரு காரணத்தினால்தான் அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா மனுஷங்களையும் நம்ம இப்படி பண்ணுறதே இல்லை இப்படி பண்ணினாலுமே அவன் மனுஷங்கிற ஒரு புத்தி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இர இறைவன்கிட்ட போய் வர்றதே இல்லை ஏன் அவன் நடுநிலையானவன் அவன்கிட்ட அன்பு மட்டுமே முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய அந்த வருது அப்போது ஒரு பிறப்பை மு பிறப்பு முழுக்க ஒரு தவறு செய்தாலும் கூட அடுத்த பிறப்பிலும் அடுத்த பிறப்பு எடுத்து வர்றதுக்கு முன்னாடி மகனே நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணியிருக்க இது போல தான் இந்த செய்த செயலுக்கு உண்டான வினையோடு சேர்க்கூடியே தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நிறைய வாய்ப்புகளும் உனக்கு கொடுக்கப்படும் அதை சுட்டி காட்டுவதற்குண்டான சூழலும் மாந்தர்களும் உயிர்களும் உன்னை சுற்றி இருந்தே தீரும் மகனே நீ பார்த்து திருந்துவதற்காகவே இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உனக்கு கொடுக்கப்படுகிறது மறு வாய்ப்புங்கிறது கொடுக்கப்படுகிறது சரியான வாழ்க்கையை வாழ்வாயாகனு தான் கீழே அனுப்புகிறாங்க புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த கருணை இல்லைன்னா நம்ம என்ன ஆகிறது ஒரு பிறப்பு எடுத்தோம் இந்த பிறப்புலையும் அந்த கேள்வி கேட்டவங்க பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல சரி இந்த பிறப்பில் நம்ம எத்தையும் பாவம் செய்கிறோம் மேலே கூப்பிட்டு போய் நம்மளை சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வாய்ப்பே கொடுக்கல தெரிஞ்சிருக்கு என்ன ஆகிறது நம்ம இல்லையா ஒரு இரும்பு வந்து சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது உ உரித்தான அந்த ஒரு வடிவத்திற்கு அது வராது அது நெருப்பில் காட்டி காட்டி அடித்தாதான் நான் வந்து அந்த உ உரிதான வரி வடிவம் அப்படிங்கிறதுக்கு வரும் அப்போ அந்த நெருப்பு அப்படிங்கிறது வந்து துன்பமாக அந்த இரும்பு அப்படி பார்க்கக்கூடாது தான் சரியான ஒரு வடிவத்திற்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் அது வந்து பார்க்கணும் இதுதான் இறைவன் செய்யக்கூடிய கருணை அப்படிங்கிறது அந்த நெருப்பு வந்து துன்பம் கிடையாது அந்த நெருப்பு தண்டனை கிடையாது நெருப்பு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய மறு வாய்ப்பு எதற்கு சரியான ஒரு வடிவம் பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படித்தாங்க இறைவன் கருணை செய்கிறான் பெரிய பெரிய பாவம் செஞ்சாலும் சரி இறைவன் திரும்ப 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 திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டேதான் இருப்பான் அவ அந்த ஒரு ஒரு அன்பிற்கு எல்லையே கிடையாது உங்களால் அந்த அன்பை வந்து வாயார சொல்லி தீரா அவ்வளோ அன்பு உருந்தியும் நிறைவனுடைய கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ஒரு தண்டனை கூடி தண்டனை கூடி ஏன் அப்படி பண்ணுற அது நம்ம இன்னும் திறந்தணும்னு அர்த்தம் அந்த உண்மையான அன்பை உணரா நம்மகிட்டயே இன்னும் உள்ள அது பூக்களை இன்னும் அந்த பூ வந்து மலரலன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட இன்னும் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இது சரி இது தப்பு அப்படி இது எப்படி இது இப்படி இந்த குழப்பம் அப்படி படப்பட படப்படான்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை நாம் முதல் அமைதியாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோ நிலை அப்படிங்கிற நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மாறுபாடான ஒரு எண்ணமே நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது நான் சொல்கிறது அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு சுகமான ஒரு இதாக இருக்கும் அப்போ இறைவனுடைய நிலை என்னங்கிறது புரியும் இறைவன் எப்படி ஒரு ஒரு செயலை நடத்துகிறான் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ மறுவாய்ப்பு அப்படிங்கிறதும் மன்னிப்பு அப்படிங்கிறதும் ஒரு காலும் தவறாது இருந்து எல்லா பிறப்புகளுக்கும் கிடைத்து கொண்டே தான் இருக்கும் காரணம் என்ன தன்னிடம் இருந்து வந்தவர்கள் எல்லாமே தன் பிள்ளைகள் அப்போ தானே தான் கை கொடுத்து தூக்கணும் அதுக்கு மாதிரி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் மன்னிச்சாதான் அடுத்த திருந்தருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கொடுத்து அவனை வந்து தூக்கிறான் இந்த தூக்கிறதுக்கு தூக்குறதுக்கும் கூட போகணும் இல்லை அந்த போகிற டைம் ரேஷியோ தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடி போயிடுது வேறு ஒன்றும் இல்லை பட் எல்லார்த்தையும் இறைவன் தன்னுடைய கை கொண்டு அனைத்தும் தூக்கிக்கிறான் இதுதான் ஸோ தண்டனை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அனுபவமும் சரியான ஒரு வாழ்வை வாழ்வதற்குண்டான மறு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல எல்லாருக்குமே கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்கு பார்ப்போம் ஆமாம் அது பண்ணுனா அவனுக்கு ஏன் நடக்கலை இது பண்ணுனா ஏன் நடக்கலைன்னு சொல்லாமல் அந்த கை இப்படி திரும்பிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாம் செஞ்சு தவிர பூரா நம்ம சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே பகீர்னு இருக்கும் ஆஹா இத்தனை வேலை நானே பண்ணிகிட்ருக்குறேன்னா நான் போய் எங்கள அடுத்தவனை கை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஆயிரும் மைண்டு பூரா பிளாங்க்ஸ்லேட் ஆயிடும் நம்ம இருந்திருக்கே முதல்ல முயற்சி பண்ணுய்யா அப்படிங்கிற மாதிரி ஆய்ப்பார் அதுதான் சரியும் கூட சரிங்களா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை பார்ப்போம் பிற உயிர்களை பற்றி அவர் பார்த்துக்குவார் அவர் தான் அனுப்பிச்சார் அவர் பார்த்துக்குவார் நம்மளை அவர் அனுப்பிச்சார்ல அவர் நம்மளை பார்க்குறாரா நம்ம அவர் சொல்கிறத பார்க்குறமாங்கிற யோசனை மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும் அதை மட்டும் பார்த்து நம்ம பொழப்ப சரியாக கொண்டு வர்றதுக்கு உண்டான வழையை பார்த்துக்குவோம் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கோம் கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிறைந்திருங்கள் நான் அவங்க இடத்துல தண்டப்பானே நன்றி வணக்கம்